ஒமேகா 3 கொழுப்பு அமிலம். அநேக இடங்களில் இந்த பெயரை கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒமேகா 3 என்றால் என்ன? இதில் அதிகம் இருக்கிறது. இவை உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்? ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்திருக்கும் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாமா? உணவு மூலமாக எடுக்கலாமா? யாரெல்லாம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும்? தினசரி அடிப்படையில் ஒமேகா 3 ஐ எவ்வாறு எளிதாக பெறுவது? இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உடலுக்கு நன்மை தரக்கூடியது. நம் உடலில் இரண்டு வகையான கொழுப்பு உண்டு. ஒன்று நல்ல கொழுப்பு, மற்றொன்று கெட்ட கொழுப்பு. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உடலில் இருக்கும் கொழுப்பிற்கான கட்டமைப்பாக செயல்படுகிறது. கொழுப்பு உணவை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்களே என்கிறீர்களா? அது உடலுக்கு கேடு தரும் கெட்ட கொழுப்பு உணவை மட்டும்தான். உடலின் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தை உணவில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. இந்த அமிலங்கள் நம் உடலில் உற்பத்தியாவதில்லை. உணவில் ஆளிவிதை, அவகேடோ, வால் நட், சோயா பீன்ஸ், வெந்தயம், காலிஃபிளவர் போன்றவற்றிலும் இவை உண்டு. எனினும் கடலில் வாழும் மிகப்பெரிய மீனான திமிங்கலத்தில் இந்த சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இந்த மீன்களை நாம் சாப்பிடுவதில்லை. ஆனால் இந்த மீனின் கல்லீரலில் இருக்கும் எண்ணெயை சுத்தம் செய்து பல நிலைகளுக்கு பிறகு மாத்திரைகளாக கிடைக்கிறது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் நிறைந்த கேப்சியூல்கள் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. இது காட் லிவர் ஆயில் என்று அழைக்கப்படுகிறது. சோயா பீன்ஸ், ஆளிவிதை, காலிஃபிளவர், பாதாம், வெண்ணெய், வெந்தயம் உணவுகள் வழியாகவும் மாத்திரைகள் வழியாகவும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தை உடலுக்கு எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவையும் சுற்றியுள்ள சவ்வுகளில் ஒமேகா 3 கள் முக்கியமானவை. தீர்ச்சி அளவு குறிப்பாக விழித்திரை, கண், மூளை மற்றும் விந்து செல்கள் அதிகமாக உள்ளது. ஒமேகா 3 கள் உங்கள் உடலுக்கு ஆற்றலை கொடுக்க கலோரிகளையும் வழங்குகின்றன. மேலும் உங்கள் இதயம், இரத்த நாளங்கள், நுரையீரல், நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் எண்டோகிரைன் அமைப்பு, ஹார்மோன் உற்பத்தி செய்யும் சுரப்பிகளின் வலைப்பின்னல் ஆகியவற்றில் பல செயல்பாடுகளை கொண்டுள்ளன. எனக்கு எவ்வளவு ஒமேகா 3 கள் தேவை? ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளை நிபுணர்கள் நிறுவவில்லை. சராசரி தினசரி பரிந்துரைக்கப்பட்ட அளவு கிராம் இல் பட்டியலிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் வயது மற்றும் பாலினத்தை பொறுத்தது. கடுகு விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன மற்றும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் திறனை கொண்டுள்ளன. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்டு பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டில் விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் ஒரு டீஸ்பூன் கடுகு விதைகள் உங்கள் வளர்சிதை மாற்றத்தை 25% வரை அதிகரிக்கும் என்று கூறுகிறது. ஒரு டீஸ்பூன் கடுகு விதைகளில் 100 மில்லிகிராம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. நீங்கள் கருப்பு மிளகு பயன்படுத்துவதைப் போலவே கடுகு விதைகளையும் பயன்படுத்தலாம். உங்கள் சால்மன் மீது சில கடுகு விதைகளை தெளித்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களின் இரட்டை நன்மைகளைப் பெறுங்கள். 2 டேபிள் ஸ்பூன்களால் ஒரு நாளைக்கு 3 முறை உணவுகளை சுவையூட்டுவதன் மூலம் நாம் போதுமான ஒமேகா 3 ஐப் பெறலாம். இது பொதுவாக தென்னிந்திய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறது.